हेलो वीवर्स वेलकम टू विजय्स ड्रीम समेल इनकी नम्बर पाकपो और वेजिटेरियन रेसिपी पनीर 65 पनीर 65 एपी से पाकल वांग अद नम्बर चेनल सब्सक्रेबा सब्सक्रेबे बेल आइकन प्रेस पड़िड़ें अब वीडियो उड़न उ वो पनीर 65 से पाला वांग மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் மேத்தி லீவ்ஸ் ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு கார்ன் ஃப்ளோர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பன்னீர் 500 கிராம் ना इंगे ओरी किलो पनीर वांगी पाधिया कट पनी वेच्चिर क्या 500 ग्राम्स के इप्पो पनीर है चिन चिन क्यूब्सा कट पनी ला इंद मादरी चिन चिन क्यूब्सा कट पनी ला अपना पनीर 65 के करेक्टा रुकों இந்த சைஸ்ல கியூப்ஸா பன்னீர் கட் பண்ணி வச்சிட்டோம் இப்போ மசாலாக்கு ஒவ்வொரு பொருட்களா ஆட் பண்ணிட்டே வந்தறலாம் இப்போ கடைசியா கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிரலாம் ஒரு லெமன் எடுத்துக்கேன் நான் இங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிரலாம் இந்த மாதிரி நல்லா mix பண்ணிரலாம் mix பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பன்னீர் பீஸை இதில ஆட் பண்ணிரலாம் ஆட் பண்ணி அது கூட நல்லா mix பண்ணிரலாம் கொஞ்சம் மெதுவா mix பண்ணுங்க இல்லனா பன்னீர் உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி லைட்டா mix பண்ணிரலாம் நல்லா mix பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மறுபடியும் கொஞ்சம் நல்லா mix பண்ணிரலாம் தண்ணி ಜಾஸ்தியா ஊத்திராதீங்க கொஞ்சமா ஊத்துனா போதும் அப்பதான் நல்லா பேக் ஆகும் பன்னீர் இந்த மாதிரி நான் ஒரு பவுல்ல நல்லா mix பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஒரு வெசல்ல தேவையான ஆயில ஊத்திடலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு பன்னீரா ஆட் பண்ணிரலாம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் பன்னீர் ஃப்ரை பண்ணா போதும் நல்லா ஃப்ரை ஆயிடும் 3 நிமிஷம் இல்ல 4 நிமிஷம் ஒவ்வொரு சைடா திருப்பி விட்டுக்குங்க அப்பப்போ லைட்டா திருப்பி விட்டா போதும் அப்பதான் பன்னீர் உடையாம இருக்கும் இது சூப்பரான ஸ்நாக்ஸா இருக்கும் நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா சூப்பரா இருக்கும் இப்போ பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு அவ்வளவுதான் ஒரு சூப்பரான பன்னீர் 65 ரெடி நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி சொல்லுங்க
அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். மறுபடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.